நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கமுங்க. இந்த நாடக கும்பல் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் கரண்ட் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுமுங்க. போன தடவை ஆட்சியில் இருந்தப்போ மின்வெட்டு அதிகமாகி தொழிலெல்லாம் பாதிச்சுதுங்க. இந்த தடவை கரண்ட் பில்லை கண்ணா பின்னு ஏற்றிருக்கிறதால தொழில் பாதிக்கப்பட்டிருக்குதுங்கண்ணா. அதுதான் விளம்பர கவர்மெண்ட்டை கண்டித்து மின் நுகர்வோர் தொழில்துறை கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு இது இல்லைங்க. ஆனால் அடுத்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் வந்து விடிவு காலம் பிறக்குமுங்க. சரி கண்ணுங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறுஞ்செய்தி பார்த்து போட்டு வாங்க. விரிவான செய்திகளை ஒன்றுனா அப்படியே எடுத்து வைக்கிறேன். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆக போகுதுங்க. இப்போதான் நல்ல ரோடு போடணும்னு நம்ம விளம்பர கவர்மெண்ட்டுக்கு தோணி இருக்குதுங்க. இப்போ கூட ரோடு ஓடுற வேலையை ஆரம்பிக்கலிங்க. அதுக்கு நம்ம சாலின் பேர் வைக்கிற வேலை மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. பாவமங்க விவசாயிகள்லாம் இழப்பீடு கேட்டு காவிரியில் தண்ணி கேட்டு விளைச்சலுக்கு சரியான விலையை கேட்டு பல பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுக்காத வேளாண் அமைச்சருங்க அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணுற மாதிரி போட்டோ ஷூட் நடத்திருக்கிறாருங்க. பள்ளிக்கூடங்கள்லிங்க நீட் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்க சொல்லி சுற்று அறிக்கை அனுப்பியிருக்குதுங்க விளம்பர கவர்மெண்ட்டு. நீட்டை ஒழிக்க போகிறோம்னு சொன்னதெல்லாம் வெறும் நாடகமா என்னன்னு தெரியலிங்க. விழுப்புரம் பக்கத்துலிங்க விவசாயி ஒருத்தரை போட்டு சரம் மாதிரி அடிச்சிருக்கிறாங்க திமுக முன்னாள் கவுன்சிலர்கள். நிலத்தகராறுக்காகத்தான் இந்த கொலை வெறி தாக்குதே நடந்திருக்குதுங்க. குறுஞ்செய்தியில பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகள பார்த்து போலாம். அட, இந்த 2K கிச்செல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்களேங்க, கிரிஞ்சு வூமன். அதுதான் இந்த விளம்பர கவர்மெண்ட் பண்ற வேலையெல்லாம் அப்படித்தானுங்கண்ணா இருக்குது. ரோடு குண்டும் குழிமா இருக்கிறத கண்டுபிடிக்க நம்ம சாலைன்னு ஒரு செல்போன் ஆப்பை ரெடி பண்ணியிருக்கிறாங்களாமா. நம்ம ஸ்கூலு நம்ம ஸ்ட்ரீட்டுன்னு இதுக்கு முன்னாடி இவங்க அறிவித்த எந்த திட்டமும் உருப்படியாக செயல்பட்ட வாடில்ல, இது மட்டும் செயல்பட போகுது. மக்கள்கிட்ட கவர்ச்சிகரமாக பேசி எப்படி ஏமாத்தலாம்னு நம்ம நாடக கம்பெனிக்கு ரொம்ப நல்லா தெரியுதுங்க. ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சுங்க, எந்த பக்கமும் உருப்படியாக ரோடு ஓடல, போட்ட ரோடு எதுவும் தரமாகவும் இல்லை. சீப்புக்கும் பைப்புக்கும் சமாதி கட்டி ரோடு ஓடுறது, ரோட்டுக்கு நடுவில் போஸ்ட் மரத்தை வைக்கிறது, தெருக்குழாயை புதைச்சி ரோடு ஓடுறதுன்னு இல்லாத உள்ளாத அட்டகாசம்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் இதுதான்ப்பா திராவிட மாடல் சாலைன்னு பொதுமக்களே கலாய்க்கிறளவு போயிடுச்சுங்க. மொத்தத்தில் இந்த ரோடு வசதி விவகாரத்தில் விளம்பர கம்பெனியோட கமிஷன் கொள்ளை விவகாரம் ஜனங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. கமிஷன் வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுக்கறதால தான் சாலைகள் தரமானதாக இல்லைன்னு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தெளிவாக இருக்கிற மக்களை குழப்புறதுக்காக நாடக கம்பெனி ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதுதான் நம்ம சாலை நாடகம். ஆசிய வங்கிக்கிட்டு இருந்து கடன் வாங்கிங்க, பல கோடிகளை செலவு பண்ணி ரோடுகளை போட போகிறாங்களாம்மா. அதுக்கு முதற்கட்டமாக இப்போ 15 லட்சம் செலவு பண்ணி செல்ஃபோனில் ஒரு ஆப் ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாங்களாமாங்க. மக்கள் இந்த ஆப்பில் பள்ளமாக இருக்கிற ரோட்டை ஃபோட்டோ எடுத்து போடணுமாமா, அதை பார்த்துட்டு கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்குங்களாமா. இப்படித்தான் நம்ம ஸ்கூல்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்தாங்க. பள்ளிக்கூடத்தை பூரா சீரமைக்க போகிறோன்னு சொன்னாங்க. சொன்னதோடு சரிங்க, அதுக்கு பிற்பாடு அது என்ன ஆச்சுனே தெரியலிங்க. என்னங்கண்ணா இந்த நம்ம சாலை திட்டமோ அப்படித்தான் இளைஞர்களை ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நாம சொல்லிங்க. திமுகவோட தில்லு முள்ளுகளை தெரிஞ்ச பெரியவங்களே சொல்கிறாங்கண்ணா. என்னங்கண்ணா, எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஒரே ஒரு போட்டா போட்டா போகுது, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்குதுங்க விளம்பர கம்பெனி. இவங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சும் தீர்த்து வச்சுருக்கிறாங்களா, நீங்களே சொல்லுங்கள். ஆய்வு பண்ணுறோம் ஆலோசனை பண்ணுறோம்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இன்றைக்கு வரை செஞ்ச பாடு இல்லைங்க. இன்றைக்கி கூட பார்த்தோம்னாங்க வேளாண் மந்திரி அப்படி ஒரு வேலையை தான் பண்ணியிருக்கிறாருங்க. தமிழ்நாட்டிலிங்க விவசாயம் பார்க்க தண்ணி இல்லாமல் விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்ருக்குறாங்கண்ணா. குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் பயிருக்கு தெளித்த காட்சிகளை நாமளே பழைய இடங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். காவிரியில் தண்ணி வாங்கி தர சொன்னால் அதையும் செய்ய மாட்டேங்குதுங்க இந்த விளம்பர கவர்மெண்ட்டு. காவிரி தண்ணி கிடைக்காம நாசமாகி போன இந்த குறுவை சாகுபடிக்குண்டான இழப்பீடு இன்னும் கொடுத்த வாடில்லைங்க.
மழை வரும்னு நம்பி விதைச்ச சம்பா சாகுபடி என்ன ஆக போகுதுன்னே இது இல்லைங்கண்ணா. இப்போ இதுக்கு நடுவில்லைங்க விவசாயிகள் நாற்றுக்களை தூக்கிட்டு விளம்பர கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய போராட்டங்களை நடத்திட்டாங்க. இந்த போராட்டங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய விவசாயத்துறை மந்திரி ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கிறா அப்படி இல்லைங்க. இன்றைக்கி திமுக ஸ்டைலில் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது வேளாண் துறை அதிகாரிகளோட ஐயா உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஓட்டிருக்கிறாரு. அது என்னன்னாங்க விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி தீவிரமாக ஆலோசனை பண்ணுறாருங்களாமா. கூடி சீக்கிரம் நல்ல முடிவை சொல்லிடுவாருங்களாமா. எவ்வளவு சீக்கிரம்லாம் கேட்காதீங்க. என்ன இப்படியே ஆய்வு ஆலோசனைன்னு ஓட்டிடுவாங்க. ஓட்டு போட்ட விவசாயிகள் நிலைமை இன்னும் பரிதாபமாக தான் போக போகுது. இங்கே நான் இங்கிட்டு சுற்றும்போது நீ இங்கிட்டு சுற்றணும், நான் அங்கிட்டு சுற்றும்போது நீ இங்கிட்டு சுற்றணும்னு சினிமா படத்தில் வர்ற மாதிரிங்க ஈயம் பூசி விளையாடிட்டு இருக்குதுங்க இந்த திமுக கவர்மெண்ட்டு. ஒரு பக்கம் நீட்டு வேணாம்னு கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாங்க நீட் தேர்வுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்கப்பா. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எப்படி நீட் பயிற்சி கொடுக்கணும்னு விளம்பர கவர்மெண்ட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்குதுங்க. அதாவது தினமும் சாயந்தரம் 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் நீட் பயிற்சி வகுப்பை பள்ளிக்கூடத்திலே நடத்தணும்னு சுற்றறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அட பொதுமக்கள் மத்தியில் நீட் தேர்வை ஒழிக்கோனு நீட் தேர்வால் 20 பிள்ளைகளை இழந்துட்டோம், கையெழுத்து இயக்கத்தில் எல்லாரும் கையெழுத்து போடுங்கன்னு நாடகம் போடுற இந்த கவர்மெண்ட்டுங்க சத்தமே இல்லாமல் நீட்டுக்கு பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்குதுங்க. எதுக்குங்கண்ணா இந்த ரெட்டை பேசோ? ஒன்று நீட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கணுங்க, இல்லைன்னா நீட்டுக்கு தயாராக சொல்லணுங்க. ரெண்டையுமே சொன்னால் பிள்ளைக கொலையும் போடுவாங்களாங்க. உண்மையாக சொல்லணும்னாங்கன்னா இந்த குழப்பத்தால் பிள்ளைக தப்பான முடிவே எடுக்கிறாங்க. எது எப்படியோ இந்த விவகாரத்தில் திமுகவோட ரெட்டை பேசோ இப்போ அம்பலமாயிட்டே போகுதுங்க. கருத்து சுதந்திரம் பற்றி தொண்டை கிரியிற அளவு பேசுகிற விளம்பர கும்பலுங்க இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தை நசுக்க சூப்பராக ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறாங்கண்ணா. அதாவதுங்க திமுகவோட அராஜகங்களை வெளிச்சம் போட்டு காட்டுற ஆட்களை குறி வச்சு தூக்க புதுசாக ஒரு பிரிவே ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆனால் நாம் சொல்லிங்க, விவரம் தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னங்கண்ணா நம்ம விளம்பர கவர்மெண்ட்டுங்க உண்மையை சரிபார்க்கும் பிரிவுன்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்குதுங்க. அதாவதுங்க அரசாங்கம் பற்றி வர செய்திகளை விமர்சனங்களை இந்த பிரிவு கண்காணிக்குங்களாம. பொய் செய்தி ஓடுறவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்லைங்க, ஆனால் நியாயமாக விமர்சனம் பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் என்னங்கண்ணா ஆகுது? ஏற்கனவே இந்த கவர்மெண்ட்டு தொடர்ந்து எதிர்கருத்து பேசுகிற ஆட்களை கைது பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இதில் இந்த வேலையை செய்ய தனியாகவே ஒரு பிரிவை ஆரம்பிக்கிறாங்கண்ணா. இனி கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நீங்களே. இந்த உண்மையை சரிபார்க்கும் பிரிவுக்கு 80 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்களாமாங்கண்ணா. இந்த 80 பேரை எப்படி செலக்ட் பண்ணாங்க, எப்போ டெஸ்ட் வச்சாங்க, இதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டுச்சா என்ன ஏது அப்படின்னு ஒரு விவரமும் தெரியலிங்க. எல்லாத்தையும் விட முக்கியம் இந்த பிரிவுக்கு இயக்குனராக ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க, அதுதானுங்கண்ணா ஹைலைட்டு. யூடியூப்பில் திமுக சொல்கிறதுலாம் உண்மைன்னும் திமுகவுக்கு எதிரான செய்திகள்லாம் பொய்யணும் திமுகவுக்கு ஆதரவாக சலாம் போட்டுட்டு இருந்த ஒரு யூடியூபரை கொண்டாந்து இந்த பிரிவோட இயக்குனராக போட்டிருக்கிறாங்க. ஏனுங்கண்ணா என்ன தகுதியின் அடிப்படையில் அவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியலிங்க. அவருக்கு சம்பளம் 3 லட்சம்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கண்ணா. திமுகவுக்கு ஊதுகுழலாக இருந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக மக்கள் வரி பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்கறது நியாயமுங்களா கண்ணுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களே. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குதுங்க, அது எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஐயா ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் பற்றி மட்டும்தான் கவலைப்படுறாருங்க. இப்போ இன்னைக்கு கூடுங்க உடன்பிறப்புகளுக்கு மடல் எழுதியிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன் கண்ணுங்களா. ஐயாவோட ஆட்சி மோசமாக இருக்குதுன்னு அவருக்கு புரிய வைக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குதுங்க, நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டை மாற்றி போடுங்க. அது அடி விழுந்தாதான் இந்த மக்கள் விரோத அரசாங்கத்துக்கு பயம் வருமுங்க. சரி கண்ணுங்களா, இன்றைக்கி நிகழ்ச்சி தொடர முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.